St. John Vianney's Girls Higher Secondary School, Palliyadi, Creative Maths and English, 10th Standard Maths, Algebra. So already we have studied what is alpha plus beta minus b by a, alpha beta c by a. For example 3.45, if alpha and beta are the roots of 3x squared plus 7x minus 2, find the value of alpha by beta plus beta by alpha. அதே மாதிரி செகண்ட்ல தான் ஆல்பா ஸ்கொயர்ட் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் பை ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்னு சொல்றது, முதல்ல இந்த ஈக்வேஷன்ல ஏங்கிறது 3, பிங்கிறது 7, சிங்கிறது மைனஸ் 2, அதை எடுத்து எழுதியிருக்கிறோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் 7/3. இப்போ சிங்கிறது மைனஸ் 2, பை ஏங்கிறது நமக்கு 3. இப்போ இவ்வளவும் கிடைச்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இப்போ இதை எழுதுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தாச்சுன்னா நமக்கு தெரியும். ஸோ ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ஈக்குவல் டு, நமக்கு என்ன கிடைக்கும்னா எல்சிஎம் எடுக்கும்போது ஆல்ஃபா இன்று பீட்டா ஆகும். இப்போ இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஸோ இதில் ஆல்ஃபா இன்று ஆல்ஃபா நமக்கு ஆல்ஃபா ஸ்குவாட் கிடைக்கும், பீட்டா இன்று பீட்டா பீட்டா ஸ்குவாட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது நமக்கு மைனஸ் 7/3 தெரியும். இனி ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தில் இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை, இங்கே ஏற்கனவே ஆல்ஃபா பீட்டா, இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்டுக்கான இந்த ஃபார்முலா. இப்போ இதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சது மைனஸ் 7/3 ஸ்கொயர். ஸோ மைனஸ் 7/3 த ஹோல் ஸ்கொயர், 2 ஆல்ஃபா பீட்டாவில் மைனஸ் 2/3. ஸோ இதை இன்னும் செய்தோம் அப்படின்னா, இப்போது 7 மைனஸ் 7 ஸ்கொயர்னு சொல்லும்போது 49/ என்ன கிடைக்கும்னா பிளஸ் 49/9, 3 3s are 9, மைனஸ் 2 into minus 2, ஸோ அது வந்து நமக்கு ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 2 2s are 4, 4 by 3 ஆயிரும், இது வந்து மைனஸ் 2/3. இப்போ இதை சைடில் நம்ம செய்து பார்த்தோம் அப்படின்னா 49/9 ப்ளஸ் 4/3 பை மைனஸ் 2/, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா, 9 எடுத்தால் இது 49 அப்படியே வரும். இந்த 3-ஐ இன்னொரு 3-ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் அது வந்து என்னாக 9 ஆகும். அப்போ இந்த 4-ஐயும் 3-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 4 3s are 12, இந்த மைனஸ் 2/3ங்கிறது இப்படி வரும், மைனஸ் 3/2 அப்படிங்கிறது வரும். இப்போ இதை கட் பண்ணோம்னா 1, இது வந்து 3. இப்போ நமக்கு வரக்கூடியது மைனஸ் மைனஸ் 49 பிளஸ் 12 61 பை 6 அப்படி கிடைக்கும், சரியா? இது சைடில் நம்ம செய்யணும். இப்போ இது மைனஸ் 1 இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 61/6 அப்படி கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைத்த ஆன்சர் மைனஸ் 61/6ங்கிறது ஆன்சர். இப்போ இதில் உள்ள செகண்ட் ப்ராப்ளம், இப்போது இந்த ப்ராப்ளத்தில் இதுலேயும் அதே மாதிரி நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சுன்னா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆல்ஃபா க்யூப் பிளஸ் பீட்டா க்யூப், அதாவது இதுலேயும் எல்சிஎம் எடுத்தால் ஆல்ஃபா பீட்டா சேர்ந்து வரும், அடுத்து ஆல்ஃபா இன்று இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போகும், இது இங்கே வரும் இது இங்கே வரும். அப்போ ஆல்ஃபா ஸ்குவாட் இன்ட் ஆல்ஃபா ஆல்ஃபா க்யூப் ஆகும், பீட்டா ஸ்குவாட் இன்ட் பீட்டா பீட்டா க்யூப் ஆகும். இப்போ இதை இன்னும் செய்தோன்னா, இனி ஆல்ஃபா க்யூப் பிளஸ் பீட்டா க்யூபுக்கான ஃபார்முலா, ஆல்ஃபா க்யூப் பிளஸ் பீட்டா க்யூபுக்கான ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் பவர் 3. இப்போ ஆல்ஃபா க்யூப் பிளஸ் பீட்டா க்யூபுங்கிறது, இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் பவர் 3 மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு வேல்யூ நமக்கு மைனஸ் 7/3. இப்போ இதை செய்தோன்னா இந்த ஒரு 3-ஐயும் இதில் ஒரு 3-ஐயும் நம்ம என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன வரும்னா, இப்போ சைடில் செய்வோம், மைனஸ் 7/3 த ஹோல் பவர் 3 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2 7s are 14
by 3 aayirum by minus 2 by 3 that is equal to idha seidona minus 343 3 3 is 9, 9 3 is 27 minus 14 by 3 by 2 by 3 இப்போ இதை செய்தோம்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 27 வரும் அப்போ மைனஸ் 343 இப்போ இது வந்து மைனஸ் 343 பை 3 3 is 9 9 3 is 27 இப்படி கிடைக்கும் இப்போ இது கட் பண்ணியாச்சுன்னா இந்த மைனஸ் போயிடும் மைனஸ் 2 7 ஆர் 14 பை 3 கிடைக்கும் So minus 2 by 3. Ine, that is equal to. Now, this is LCM. Edukkaram. LCM edutha. Mudichittu. Sorry. Ipo idha vandu LCM edukkaram. LCM edukkumbodhu 27 ku 3 ku namakku LCM eduthona namakku enna kidaikum 27 dhaan kidaikum. Appo idhu vandu 3 minus 343 idhu vandu 27 3 vandu indha 3 vandu 27 aganumna ஒரு 9-ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 14 எதால் மல்டிப்ளை பண்ணணும் 9-ஆல் சரியா நமக்கு தெரியும் 14 9 ஆ 126 ஸோ இந்த 126-ஐ நம்ம இங்கே எழுதுவோம் இப்போ இப்போ 9-ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸோ மைனஸ் 126 ஸோ இன்று மைனஸ் 3 பை 2 அப்படி வரும்போது தட் இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணும்போது மைனஸ் இன்று எப்படி கிடைக்கும் இனி இதில் எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ 1 3 is 3 9 3 is 27 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் 9 2 ஆர் 18 469/18 ஆன்சர் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் 469/9 2 ஆர் 18 ஸோ இந்த ப்ராப்ளம் இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணணுமே தவிர எல்சிஎம் கண்டுபிடிச்சு மற்றபடி இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி ஸோ நீங்கள் ஈஸியாகவே செய்திடலாம் ஃபார்முலா மட்டும் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா இப்போ இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கியூப் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் 7/3 த ஹோல் கியூப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ மைனஸ் 7/3 ஸோ அதனுடைய கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டாவுக்கு மைனஸ் 2/3 எகெயின் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு மைனஸ் 7/3 ஸோ எல்லாம் போட்டுட்டு கட் பண்ண முடிஞ்சதை கட் பண்ணணும் மீதி உள்ளதை நம்ம எல்சிஎம் எடுத்து செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 469/18 ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்